சொத்து குவிப்பு வழக்கில் வந்துட்டு ஏ டூ ஆக கருதப்பட்ட, அதாவது அக்யூஸ் நம்பர் டூ ஆக கருதப்பட்ட சசிகலா மற்றும் ஏ த்ரீ ஆக கருதப்பட்ட இளவரசி, ஏ போர் ஆக கருதப்பட்ட சுதாகரன், இவங்க மூணு பேருமே வந்துட்டு பெங்களூர் சிறையில் வந்துட்டு அடைப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் கடந்துச்சுங்க. இந்த நிலையில வந்துட்டு சசிகலா தரப்பினர் வந்துட்டு பலதரப்பட்ட கோரிக்கைகளை வந்துட்டு சிறைத்துறையினரிடம் வச்சுட்டு இருக்காங்களாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு அவங்களோட ரூம்ல வந்துட்டு பெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டிவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகளை வந்துட்டு இருக்காங்க. மேலும் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சசிகலா தரப்புல வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னை வந்துட்டு தமிழக சிறைச்சாலைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இது குறித்து சசிகலாவின் இரண்டாவது கணவரான நடராஜனும் வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க. சசிகலாவை வந்துட்டு சென்னை சிறைக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கையில இடம்பெற்றிருக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய உளவு பிரிவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சசிகலாவுக்கு சிறையில் வந்துட்டு தாக்குதல் நடப்பதற்கு பல காரணங்கள் இருப்பதனால சசிகலா வந்துட்டு சென்னை சிறையில் இருப்பதுதான் வந்துட்டு சிறந்தது அப்படின்னு உளவுத்துறையினர்கிட்ட வந்துட்டு வந்த செய்தியினால சசிகலா வந்துட்டு தற்போது சென்னைக்கு மாற்றப்படுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்த சட்ட ரீதியான கோரிக்கைகளும் மனுக்களும் வந்துட்டு நீதிமன்றத்தில் வந்துட்டு தொடுக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு. கூடிய விரைவிலே வந்துட்டு சசிகலா வந்துட்டு சென்னை சிறைக்கு மாற்றப்படுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாத அளவுக்கு பல வழிமுறைகள் வந்துட்டு இப்போ மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு சசிகலாவோட ஆதரவுகளால. மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.